இ வெல்கம் டூக் டு தேர்ட் ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜாங்க படத்தோட மூவி ரீதான் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க படத்துக்குள்ளே போகலாம் ஜாங்க படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோ கார்த்திகேயன் இதில் நியூ ஆக்ட்ரஸ் சதீஷ்குமார் நடிச்சிருக்காங்க மில்லானி ரவி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டரான படத்தோட ஹீரோ வந்து தன்னோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வாழ்நாளில் திருப்பி திருப்பி வாழ்ந்துட்டுருக்காரு ஒரு கட்டத்தில் தான் அவருக்கு புரிய வருது நாம் ஒரு டைம் லுப்பில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஸோ அந்த டைம் லுக்லேருந்து இருந்து அவர் வெளியே வராரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டீசரே கிட்டத்தட்ட ரெண்டு இரண்டரை லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கதைகளும் தான் அதாவது ஒரு ஹாலிவுட்டில் தான் அந்த டைம் டைம்லுப்லாம் வச்சு நிறையா எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பாணியை தான் இந்த படத்துலேயே கடைப்பிடிச்சிருக்காங்க இதுக்காண்டியே இந்த படத்தோட ஒரு டீமுக்கு ஒரு பெரிய கிளாப்பே பண்ணலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து ஜிப்ரானோடய மியூசிக் பாடல்கள் அவ்வளோவா கிடையாது அவருக்கு அப்படின்னாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தட்டி தூக்கியிருக்காருனே சொல்லலாம் சாண்ட் லோக்கேஸோட கட்ஸிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் வந்து மற்ற அதர் கேரக்டர்ஸ் மிர்லானி ரவியாக இருக்கட்டும் கருணா இருக்கட்டும் ரமேஷ் திலக்கா இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்க ரோலில் கரெக்டாக நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்காங்க ஸோ அவங்கள பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது கதாநாயகனுக்கு இது ஃபஸ்ட் படம் அப்படின்றதுனால ஓகே அந்த ஃபஸ்ட்டு ஒரு எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒரு பயம் ஃபீல் இருக்கு இல்லையா அந்த ஃபியர் இருக்க தான் செய்யும் ஸோ இந்த படம்லாம் வந்து இதில் வந்து நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில் இது அதாவது இந்த படம் வந்து உலக சினிமா லெவலில் பார்த்து பழகினவங்களுக்கு இந்த படம் பத்தோட பதினொன்னா இருக்கும் பட் தமிழ் படங்கள் மட்டுமே பார்த்து பழகினவங்களுக்கு இந்த படம் ஒரு புதிய கதைக்கிழமாக இருக்கும் இந்த படத்தில் வந்து முதல் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வில்லனை காட்டிடுவாங்க ஸோ அவங்க வந்து செகண்ட் சீனில் மறுபடியும் காரில் வந்து இறங்குறப்போ ஒரு மாதிரி மாஸ்க் காட்டி அந்த வில்லனை காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஹைப்பே இல்லாமல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 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 பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே ஆனால் பாடல்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணும் இதில் இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த படத்தோட டப்ஸிங்ஸ் அதாவது லிப் மூவ்மெண்ட்டை வந்து தனியாகவே நிற்கும் அந்த படத்தில் அது ஏன் அவ்வளோ மிஸ்டேக்ஸை வந்து பார்க்காம விட்டாங்க அப்படின்னே தெரியல டப்ஸிங்ஸ் வந்து டப் மூவ்மெண்ட் அதாவது லிப் மூமெண்ட் வந்து தனியாக அங்கங்கே அப்படி இப்படியே நிற்கும் இந்த படத்தில் வந்துட்டு க ஹீரோவுக்கு வந்து ஹீரோ யாருன்னா சதீஷ்குமார் அவங்க வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் படம் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுடைய நடிப்பு வந்துட்டு சீனுக்கு சீன் இதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா முடிஞ்சாலும் கொடுத்துருக்குமா அப்படின்ற ஒரு ஃபியர் வந்து அவங்க முகத்தில் அப்படியே தெரியும் ஒரு பெரிய கன்ஃபியூஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அப்படியே தெரியும் ஸோ ஒரு சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இந்த படத்தில் இருக்குது பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு கதையாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் சூப்பர் ஒரு ஹாலிவுட் அந்த பாணியில் அந்த டைம் போய் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு ட்ரெண்டிங்கான சினிமாவில் க்ரியேட்டிவாக ஸ்கிரீன் பிளேவை ரசிகர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க படமும் சூப்பராக இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய வாட்சபிள் மூவி தான் இந்த படம் இந்த படத்தை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ